ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேவியில வந்து பாத்தீங்கன்னா ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதுல யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு விவரம் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு நோட்டிபிகேஷன் பெல் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப், டெலகிராம், ஃபேஸ்புக் பேஜ்ல யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ தயவு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபேஸ்புக் பேஜ்லையும் கொடுத்துட்ருக்கேன். நான் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜாப் பற்றி தான் போடுறேன். பட் அதுவே நீங்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம், என்னோட ஃபேஸ்புக் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் போட முடியும், ஆஃப்லைனில் போட முடியாது. கிளியராக ரெண்டு போஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்மேன் மெக்கானிக்கு, சார்ஜ்மேன் அமுனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், ரெண்டு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைன் மூலியமா மட்டும் தான் போட முடியும். குரூப் பி கேட்டகரியில வந்துருவீங்க. பே வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ்ல வரும் மத்திய அரசாங்க வேலையில. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 172 வேகன்சி இருக்கு. அன்ரிசர்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 41, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு வந்து 6, ஓபிசி 28, இடபிள்யூடிஎஸ் வந்து 10. சார்ஜ்மேன் அம்யூனிஷன் எக்ஸ்பிளஸ்வி வந்து பாத்தீங்கன்னா 69 வேகன்சி இருக்கு. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்ட் 25, எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 7 வேகன்சி, ஓபிசிக்கு 18, இடபிள்யூஎஸ் 6 வேகன்சி இருக்கு. டோட்டலா 172 வேகன்சி இருக்கு. அது மட்டும் இல்ல, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட அப்ளை பண்ணலாம். பட் 60% மேல டிசபிலிட்டி இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியாது. அது கிளியரா சொல்லிடுறேன். பட் நீங்க டிசபிலிட்டி தான், ஆனா நான் வந்து 60% கீழே இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் என்ன ரூலோ அதுபடி பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன வேணும் இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கலாம், அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கலாம், அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், ஒரு ரெகனைஸ் யூனிவர்சிட்டியில். பட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலர், இல்லைன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ், அப்படி இல்லைன்னா டெஸ்டிங்கு, ப்ரூஃப் இன் ஏரியா ஆஃப் டிசைனிங், அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ், அப்படின்னா மெயின்டெனன்சிங் ஆஃப் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ். இதில் நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தரமாக அப்ளை பண்ணலாம். பட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சார்ஜ் அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பட் இதுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. குவாலிட்டி கண்ட்ரோலர் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் ஆர் டெஸ்டிங் இன் ப்ரூஃப் இந்த ஏரியா ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ரெகனைஸ் ஆர்கனைசேஷன்ல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் டியூட்டி ஜாப் ப்ரொஃபைல், சார்ஜ்மேன் அம்யூனிஷன் எக்ஸ்ப்ளோசிவ்ல வந்து என்னென்ன ஒர்க், என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், எஸ்சி கேட்டகரி இருந்தால் 5 வருஷம், எஸ்சி எஸ்டி இருந்தால் ஓபிசி இருந்தால் 3 வருஷம், அன்ரிசீவ்டு கேண்டிடேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசீவ்டு இருந்தால் 10 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், எஸ்சி எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 15 வருஷம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கும் வேகன்சி இருக்குது, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மிலிட்ரி சர்வீஸில் என்ன பண்ணிடுறீங்களோ அதை தவிர அதை டிடெக்ட் பண்ணி 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இருந்தால் 8 வருஷம். ஓகேங்களா? நான் முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். அதாவது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ஏப்ரல் 2019 தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 205 ரூபாய். பட் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் உமன் கேண்டிடேட் இவங்களை தவிர எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 205 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் பே பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் ஒன்ஸ் 3 சிட்டி இருக்கு, 3 சாய்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் ஆஃப் த சாய்ஸ் மேடு அவைலபிள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. பட் நான் சூஸ்லாம் பண்ணிட்ட பேர் நீங்கள் எனக்கு வந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தயவு செய்து கிடைக்காது. ஒன்ஸ் நீங்கள் ஃபில்லப் பண்ண சொல்லி யோசிச்சு பார்த்து ஃபில்லப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சரி ஸ்க்ரூட்னி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்டா இல்லையா அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். சிலபஸ் என்னென்ன அப்படின்றத அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. சார்ஜ் மேன் மெக்கானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தயவுசெய்து என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்றத கேட்காதீங்க. ஏன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் எந்த ஒரு வீடியோ சொன்னாலும் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அப்ளிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துல கொடுத்துருவேன். அடுத்தது வந்து என்னென்ன செக்ஷன் 2ல என்னென்ன கேட்பாங்க, அதுக்கப்புறம் செக்ஷன் 3ல என்னென்ன வரும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்த்துங்க. அப்புறம் அப்ளைட் சயின்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜு, அப்புறம் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத அவங்க கிளியராக கொடுத்துறாங்க. நான் ஒரு சப்ஜெக்டாக சொன்னால் வீடியோ 20 நிமிஷம் ஆகிடும், அதனால சிம்பிளாக சொல்கிறேன். பட் எல்லாம் என்னென்ன படிக்கணுன்றதை நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துட்டாங்க.
அடுத்தது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க. பட் அட்மிட் கார்டில் எப்போ எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ப்ரொவிஷனலாக செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே மெரிட்டில் வந்தால் கூட ஒரு 2 வருஷத்துக்கு டெம்பரரி எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக, நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அப்போ எல்லாமே ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், எஜுகேஷன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ப்ரொவிஷனல் செலக்டட் கேண்டிடேட் மட்டும் சொல்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் பை போஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஓப்பனிங் க்ளோசிங் டேட் சொல்கிறேன், 16ஆம் தேதி தான் ஓப்பனிங் டேட்டு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2019. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்ல போகணும், வே டு ஜாயின், அப்புறம் சிவிலியன் போஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 2 போஸ்ட்லையும் நீங்கள் எந்த போஸ்ட் எலிஜிபிளோ அதில் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எல்லாமே நார்மலாக நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். உங்களோட இமெயில் ஐடியை தயவுசெய்து ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து சேஞ்ச் மட்டும் பண்ணிடுறாதீங்க. ஓகேங்களா, ஒரு வாட்டி நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்தா அந்த இமெயில் ஐடி தான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணணும். நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு கால் லெட்டர் வரும், அட்மிட் கார்டெலாம் மெயிலுக்கு இன்டிமேட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் ஆகிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். பை சான்ஸ் ஏன்னா டவுட்னா கேட்கலாம். அப்லோட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனாலே தெரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது, ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஜேபிஜி இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நான் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எதனா விட்டுருந்தா தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, கால் லெட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து கால் லெட்டர்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 ஹவர் பிஃபோர் ஆஃப் போயிடுங்க. லேட்டாக போனீங்கன்னா உங்களை வந்து அட்மிட் இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்களை என்ட்ரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஃபோட்டோ ஐடென்டிட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமுக்கு. ஏன்னா இன்வெஸ்டிகேட்டர் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மேடமோ இல்லை ப்ரொஃபஸரோ யாராவது செக் பண்ணாங்க உங்களை எக்ஸாம். நீங்கள் தானா இப்போ பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மூர்த்தி தானா அப்படின்றது ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ரேஷன் கார்டு, எல்எல்ஆர் டிரைவிங், அதாவது ரேஷன் கார்டும் டிரைவிங் லைசன்ஸ், எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு. மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியிருக்கேன், எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பெட்டரான ஜாப்ல